பிக் பாஸ் டே டூக்கான மூன்றாவது ப்ரோமோவை சற்று முன்பு பக்கா ட்விஸ்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த ப்ரோமோ ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ப்ரோமோ ஸ்டார்ட் பண்ணும்போது அபிராமி வெங்கடாச்சலம், சாக்ஷி அகர்வால், ஷெரீன் இவங்க மூணு பேரும் தோல் மேலே கை போட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேமரா முன்னாடி நின்று ஒரு பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலையை ஆட்டு அப்படின்ட்டு ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாண்டி மாஸ்டர் கேமரா முன்னாடி நின்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்டைலில் சொல்கிறாரு, ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய இந்த வீடு எப்போ யுத்தக்களமாக மாறப்போகுதுன்னு தெரியல, அநேகமாக அடுத்த வாரத்திலேயே இந்த வீடு யுத்தக்களமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த யுத்தக்களத்தில் நானும் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டைலில் அப்படியே இமிடேட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மதுமிதாவில் ஆரம்பித்து, சரவணனில் ஆரம்பித்து, கவினில் ஆரம்பித்து எல்லா போட்டியாளர்களுமே அந்த பிக் பாஸ் டோரை திறந்துட்டு உள்ள என்ட்ரி ஆகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, மேலே வெள்ளை துண்டுலாம் போட்டுட்டு. எதுக்காக அப்படின்னா புதுசாக ஒரு போட்டியாளர் இன்றைக்கு என்ட்ரி ஆகிறாங்க. ஆமாம், இரண்டாவது நாளான இன்னைக்கு ஏற்கனவே 15 போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. 16th கண்டஸ்டன்ட் இன்றைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க. அந்த 16th கண்டஸ்டண்ட்டை வரவேற்று தான் இவங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க 15 போட்டியாளர்கள் இப்போ உள்ளே போகிறாங்க, இன்னும் 2 கார்ட்ஸ் வந்து ஏன்ட்ட இருக்குது, அந்த 2 போட்டியாளர்கள் எப்போ வேணால் என்ட்ரி ஆகலாம் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் அந்த 2 பேரில் ஒருத்தர் இன்றைக்கு என்ட்ரி ஆக போகிறார் அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. அவங்க யார் அப்படிங்கிறது இன்றைய எபிசோடில் நல்லாவே தெரிஞ்சிடும். அநேகமாக சாந்தினி தமிழரசன் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது அடிபடுது, இன்னும் கன்ஃபார்மாக தெரியல, கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும் தெரிஞ்சிடும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு புதுசாக என்ட்ரி ஆகக்கூடிய அந்த போட்டியாளர்கிட்ட முகன்ராவ், சாண்டி மாஸ்டர், கவின் இவங்க மூணு பேரும் ஜாலியாக கலாச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் சாண்டி மாஸ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் பண்ணலண்ணா, எங்கள் ஏரியாவில் ஒரு அண்ணன் தானே கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே கவின் வந்து இவன்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக முழுவதும் ஓடி போயிடுறாங்க. அதோட அந்த ப்ரோமோ அப்படிங்கிறது முடிவடையுது. இன்றைக்கி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோமோ 2 மோகன் வைத்தியா தேம்பி தேம்பி ஆடுற மாதிரி காமிச்சாங்க. ப்ரோமோ 1 பார்த்தீங்க அப்படின்னா வனிதா விஜயகுமாருக்கும் சாக்ஷி அகர்வாலுக்கும் ஒரு ஃபைட்டு, அது மட்டும் இல்லாமல் 3rd ப்ரோமோவில் புதுசாக ஒரு போட்டியாளர் என்ட்ரி ஆக போகிறாரு. ஆக மொத்தத்தில் 2nd நாளான இன்னைக்கு ரசிகர்களுக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட் வந்து காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட செய்திகள், வீடியோஸ், ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.